ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை எவ்வளோ டிராஃபிக்கான பகுதின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம எங்கே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்க்காக தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. நியூஸில் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வந்து போக்குவரத்தை வந்து வேறு ரூட்டில் மாற்றி விட்டுட்டு இந்த மவுண்ட் ரோட்டில் ஃபுல்லுமே வந்து மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் சென்னை போயிருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சண்டே தான், அதனால் வந்து டிராஃபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டங்க, மவுண்ட் ரோடு ஃபுல்லுமே பிளாக்கு. இந்த ஃபஸ்ட்டிலருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும். இங்கே வந்து கரெக்டாக எந்த இடம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி அப்படின்னா எல்ஐசி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் தான் வந்து எல்ஐசி. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பகுதி சென்னையில், ஒரு பெரிய லேண்ட்மார்க்னே சொல்லலாம். இந்த எல்ஐசி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் தான் வந்து இந்த ஒரு கொண்டாட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு 4-5 வாரங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்குது. அதாவது விசேஷம்னு சொல்ல முடியாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயங்க. விடிய காலையில் வந்து ஒரு 6-6:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஒரு 9:30 வரைக்கும் நடக்கும். ஒரு 10:30, 10:30 அப்படிங்கும்போது இந்த நார்மலான வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ரூட் மாற்றி இந்த பக்கம் விட்டுருவாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு போக்குவரத்துக்கு உண்டான ஒரு வெஹிக்கிள்ஸும் வந்து அலௌடு கிடையாது. இந்த மவுண்ட் ரோட்டில் ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் வந்து ஒவ்வொரு கேங் வந்து மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கிட்டார், கீபோர்டு இதெல்லாம் வச்சு வாசிச்சிட்ருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாம். இப்போ இங்கே உள்ளே வந்து ஒருத்தர் ஆடிட்டுருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான். அவர் வந்து ஆடுறதுக்கு விருப்பப்பட்டனால அவரே போய் ஆடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வகையான ஒரு சின்ன சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு பண்ணுற அளவில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே டான்ஸ் ஆடுற கேங்கும் பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய கூட்டம் வந்து நல்ல பாட்டு இல்லை விருப்பப்பட்ட பாட்டு இல்லை குத்துப்பாட்டெல்லாம் போடும்போது எல்லாருமே ஆடுவாங்க. உங்களுக்கும் வந்து விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து ஆடலாம். அதே மாதிரி வந்து சின்ன குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த நிப்பான் பொம்மை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஏர் ஃபில் பண்ணி அது வந்து குழந்தைகள் கூட சின்ன சின்ன ஃபைட்டெல்லாம் பண்ணி நல்லா ஜாலியாக வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த கிளி, அப்புறம் வந்து இந்த பஞ்சவர்ண கிளி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கிளியெல்லாம் கூட வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேலே ஷோல்டர் மேலே கையிலெல்லாம் நம்ம வாங்கினா நின்றுக்கும். அதை வந்து நம்ம ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நம்ம கொடுத்துட்டு போகலாம். அதுவும் வந்து நிறைய மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு ஒரே ப்ரீடில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நாய்கள், நிறைய நாய்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு போகலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது தொடர்ந்து வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக்கு வந்து அதுலேயே வீடியோலேயே இருக்கும். அதை வந்து நம்ம வீடியோ லைவாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ எதற்காக நான் போடுறேன் அப்படின்னா, நேரில் வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரணத்தினால ஒரு சண்டே நாம் அங்கே போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து மெனக்கெட்டு நாங்கள் போய் உங்களுக்கு வந்து விடிய காலையில் ஒரு 7-8 மணிக்கு நான் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். 6 நாள் வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்லையும் வந்து இந்த மாதிரி நம்ம அங்கே போய் ஷூட் பண்ணலான்னு சொல்லி எஃபோர்ட் எடுத்து அங்கே போய் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத இப்போவே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த டாக்ஸு, இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொண்டு வராங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரீடு தான். இது வந்து பார்த்து எல்லாம் கொஞ்சி ஃபோட்டோஸு செல்ஃபி வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் கொஞ்சி விளையாண்டுட்டு இப்போ வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதை தொடர்ந்து வந்து நம்ம அந்த லைவாக வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஒரிஜினல் மியூசிக்கில் நம்ம பார்க்கலாம். எது எடுக்கும்?
என்னங்க எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா என்னன்றது
நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நேரில் போயிருந்தும் போது உண்மையிலேயே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, என்டர்டெயின்டாக இருந்தது. நானும் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வேர்க்க விறுவிறுக்க டான்ஸ் ஆடிட்டு தாங்க நானும் வந்தேன். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லணும். விடியற் காலையில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியோட டான்ஸ் ஆடுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க தயவு செஞ்சு. நான் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்ஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மட்டும்தாங்க என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போடுற வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். டாடா, பாபாய்.